வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓமப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக இந்த பலகாரம் பண்ணிடலாம், 10 நிமிஷத்தில் பண்ணலாம் இந்த பலகாரம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்களை பொறுத்த முடியும் கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பட்டனும் தட்டி விடுங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பாருங்கள், நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அளவுலாம் போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓமம் வந்து நான் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். நான் நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த வாசனை எல்லாம் இறங்கும், அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் உங்களுக்கு. நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்ம அளந்து போட்டுக்கலாம். எல்லாம் பாருங்கள், நான் இந்த பவுலில் வந்து 2 கப்பு நான் கடலை மாவு போடுறேன். இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம். இந்த கப்போட அளவு 2 கப்பு கடலை மாவு போட்டுக்குங்க. இப்போ அந்த கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு இருந்தாலும் போட்டுக்குங்க. காரத்துக்கு நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் தனி மிளகாய்த்தூள் போடுறேன். நான் இப்போ உப்பு போட்டுக்கலாம், இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு தேவையானது பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நான் 1/4 ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்துக்கலாம், ஸ்பூன்லேயே நல்லா கலந்துக்குங்க. இந்த அரிசிமா உப்புலாம் நல்லா கலந்துக்குங்க. இப்போ நான் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சுட சுட காய வச்சு ஊற்றிருக்கேன். நான் நீங்கள் பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்குங்க, நான் எண்ணெய் தான் காய வச்சு போட்டிருக்கேன். நான் நல்லா 3 ஸ்பூன் நல்லா சுட சுட காய வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உங்களுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பட்டர் வெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த பலகாரம். 10 நிமிஷத்தில் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த பலகாரத்தை. நல்லா ஸ்பூன் வச்சே கலந்துக்குங்க, கை சுடும் உங்களுக்கு. ஸ்பூன் வச்சே நல்லா கலந்துக்குங்க. அப்புறமா கையில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கையில் கலந்துக்கலாம். இப்போ இந்த ஓம தண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன், நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம். இந்த ஓம தண்ணி வந்து நல்லா வடிகட்டி போட்டுக்கலாம். வடிகட்டி போட்டுக்கோங்க, அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிழிகிறப்போ ஓல்ஸில் அடைச்சிக்கோ மாவு வராது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் தளர பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி மாவோட அடுத்த ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். பாருங்கள், முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இந்த பிழிகிற குழாய் கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அச்சு எடுத்து போட்டுக்கோங்க, ஓமப்பொடி அச்சு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா தடவிக்கிங்க, ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு அதுமாரி அந்த மேலே மூடிலையும் அந்த தட்டுலேயும் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் உங்களுக்கு வரும். பாருங்கள், நான் எண்ணெய் தடவி வச்சுட்டேன் அச்சில், முறுக்கு அச்சில. இப்போ நம்ம வந்து கையில் தண்ணி தொட்டு இந்தமாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சிலிண்டர் ஷேப் மாதிரி இப்படி நீட்டாக பிடிச்சி முறுக்கு குழாவில் வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஓமப்பொடி புழிஞ்சிக்கலாம் நம்ம. ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த அச்சில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓமப்பொடி உங்களுக்கு. கொஞ்சம் மாவு கொஞ்சம் தளர இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பிழியலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க.
சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு, 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு சீக்கிரம். அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம், அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்களேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமாக அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நீங்கள் ஓமப்பொடி பிழிகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் ரெடியாக அடித்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் இன்னொன்றும் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக பிழியலாம் உங்களுக்கு, கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. கொஞ்சம் தளர பிரச்சனைனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை விட ஈஸியான பலகாரம் செய்யவே முடியாது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த ஓம பொடி. ஈஸியாகவும் இப்போ செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓம பொடி ரெசிபி. பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் தான் டைம், ஒரு ஓமப்பொடி வேகிறதுக்கு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஓமப்பொடி. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓமப்பொடி பாருங்கள். நான் எடுத்து உடச்சே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அரிசிமா வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் இந்த பலகாரம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், ஹாப்பி தீபாவளி.